நலமோடு வள சில குறிப்புகள். குரட்டையால் இரவு தூக்கம் பாதிக்கப்படுகிறதா? இதனை எப்படி சரி செய்யறது? பொதுவாக குரட்டை விடுவது இயல்பான விஷயம்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எரிச்சலான விஷயம். நாம் சுவாசிக்கிற காற்று மூக்கு வாய் தொண்டை மூச்சுக்குழல் வழியாக நுரையீரலுக்கு போகுது. இந்த பாதையில் ஏதாவது தடை இருந்துச்சுன்னா தான் குரட்டை வரும். குரட்டை விடுறது சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அதுலேயும் கவனம் செலுத்துறது நல்லது. குரட்டை எப்படி போக்குறது? சில டிப்ஸுகள். பசும்பால் குடிக்கிறதுக்கு பதிலாக சோயா பால் குடிக்கிறது நல்லது. ஏன்னா பாலில் சளி அதிகரிக்கிற தன்மை இருக்குது. அதனால் அந்த சளி நாசி பாதையை மூடி குரட்டையை அதிகரிக்குது. தினமும் இஞ்சியும் தேனும் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா இது உமிழ் நீர் சுரப்பி அதிகரிக்குது, தொண்டையும் மிருதுவாக்குது, இதனால் குரட்டையும் வராமல் தடுக்குது. அன்னாசி வாழைப்பழம் ஆரஞ்சு போன்ற பழங்களில் மெலட்டோன் அதிகமாக இருக்குது. இந்த பழங்கள் நம்ம சாப்பிட்டு வரதுனால நம்ம உடம்புல மெலட்டோன் அளவும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு வெங்காயம் குதிரைவாளி போன்ற உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கமும் கம்மியாகும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயிலையும் தேனையும் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா குரட்டை பிரச்சனைகள் கம்மியாகும். பிடிக்கிறதுனால குரட்டையும் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் சுத்தமான வெண்ணெய் நெய் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாசி பாதையெல்லாம் திறந்து குரட்டை வர்றதும் கம்மியாகும்.